முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள நிலையில் அங்குள்ள சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மெரினாவில் பிப்ரவரி 26 தேதி புனரமைக்கப்பட்ட அண்ணா நினைவிடம், புதிதாக கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நினைவிடம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இடம் 2.21 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. அண்ணா நினைவிடத்தை கடந்து உள்ளே சென்றால், ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் என்ற வாசகத்துடன் கலைஞர் சதுக்கம் அமைந்துள்ளது. சதுக்கத்தின் கீழ் நிலவரை பகுதியில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் நவீன தொழில்நுட்பங்களுடன் அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. தண்டவாளத்தில் பாய்ந்து ரயிலை மறைத்தார். இது தமிழ்நாடு எங்கும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்க பாய்ந்து வந்த இந்தி தமிழ் முன் மண்டியிட்டு பயந்தோடியது. இதுவே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க காரணமானது. கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனை திட்டங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அங்குள்ள உரிமை போராளி கலைஞர் என்ற அறையில் சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றலாம் என்ற உரிமையை பெற்று தந்து முதன் முதலாக கொடியேற்றி அவர் பேசிய நிகழ்வு அவரது அங்க அசைவுடன் முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதி அமர்ந்திருப்பது போன்ற தோற்றத்துடன் அவர் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது, கருணாநிதியின் 8 நூல்களின் பெயர் மீது கை வைத்தால் அது பற்றிய வீடியோ விளக்கம் கிடைப்பது போன்ற வசதிகளும் இந்த அருங்காட்சியகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை அரசியல் கலையறிஞர் கலைஞர் என்னும் படக்காட்சிகளாக காட்டும் சிறிய திரையரங்கம், அவரது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நிகழ்வுகளை சரித்திர நாயகன் சாதனை பயணம் என்ற தலைப்பில் 7D தொழில்நுட்பத்துடன் கண்முன்னே கொண்டு வரும் ரயில் பெட்டி அறை ஆகியவை காண்போரை கவரும் அம்சங்களாக உள்ளன. கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்திற்கு வெளியே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களின் தொடக்க விழா நிகழ்வுகள் 5 தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்றன. அங்கே திரையில் தெரியும் கருணாநிதியின் உருவம் முன்பு நின்று அவருடன் கலந்துரையாடும் வசதியும் நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல அங்கு வரும் பொதுமக்கள் கருணாநிதி சதுக்கத்தின் பின்புறம் அமர்ந்து கடலை ரசிக்கும் வகையில் தேவையான இருக்கை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நினைவிடம் கூடிய விரைவில் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தினுள் ஒரே நேரத்தில் 200 பேர் மட்டுமே அனுமதிக்க முடியும் என்பதால் பிரத்யேக இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து அனுமதி பெறும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அதிகாரிகளின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.